என்ன சோன, புது மாலை புது பொண்ணு, எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டு கிட்ட போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி, ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான படுத்துக்கு இருந்தேன், நம்ம தொழில பார்த்து இந்த புள்ள சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பிட்டால வந்துருச்சு. நம்மளுக்கு அரக்கிறது வயசாகி போச்சுல்ல, சரி போனா போன்னு சடக்குன்னு மூணு முடிச்ச போட்டு கூட கூட்டி விட்டேன். அதுக்காக நாலு பேர்கிட்ட சொல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா, நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன், பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? இதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் நீ கேள்வி சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சு இருக்காங்களா? ஐயோ மாமா, பேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா உன்னைய கொண்டு போயிருவாங்கடி, ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கு. மையா வெட்டி பயலா, அப்படித்தான் தெரியுது. அடியே, இது காவாளிப்பை ஊரு. காவாளிப்பை ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும், தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். ஐயா கூப்பிடுற. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு கிட்டு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி போவா, ஆறா இருந்தா தான வா வா. நர்ற வேகம். ஐயோ ஐயாவா, சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா, எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன போறோம் ஏட்டையா நாயா கூப்பிடுவான். உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரி எல்லாம் பார்த்து இல்ல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல சினிமாக்கு போகும்போது இந்த கட்டின திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல, நீயே சொல்ல கூடாது. நான் அப்பவே சொன்னேங்க, அவர்தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு? யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டிய அப்படியே உரு. சரிங்க ஐயா. ஏய் பண்றேன். ஐயா ஐயா இருக்கே, என்ன மடிப்பு கலையாம எடுத்துறியா? இங்க கசிங்கிரமியா. ஐயா ஐயா இந்தங்க ஐயா. ஏய் அப்பா, இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்டறா. எது இதுயா? ஏன் வண்டி தொடக்கி வச்சீங்க? என்னங்க சாட்டறங்கறல்ல? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேய். 6 மாசமா நான் தேடி இருந்தேன், வர்றான் அண்ணமாக்கியம். அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. அத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ள பூச்சி, வெட்டர்வா வேல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு, ஆளுங்களை போற ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. அண்ணா முதல்ல முதல்ல பட்டாளத்து ஆக்கிற சாமான சால பிடித்தாண்டா மத்தவருக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்ற என்னடா சாணக்கல சவுண்டு குடுத்துக்கிட்டே? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காயிறு வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டினா வெட்டின முறை விடிய கால எந்திரிச்சு வீட்டுல வந்து காப்பிச்சல காசு கேக்குறேன். போலீஸ்காரன் பூரா வேலை இல்ல, ரோட்ல லோலோ நடந்துட்டு இருக்கேன். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 படி கிராமத்துக்கு இந்த ஒரு கழுதான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல உணர்ந்து பேசு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கட்டது, அம்பிட்டுக்கு ஜால பிடிக்கலையோ? என்ன துரு பிடிச்ச உள்ளது வாய்க்குல விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர்ச்சல முறை கூட குமிச்சிடும்ல? அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நிறுத்தி 5 விரல இறந்து புட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுதான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டா? நீ ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம் விளங்காத வேலை. டேய் இந்த விரல் திருப்பில நீங்க தானே வச்சுக்கணும். மம்முட்டி, அது மலையாள நடிகர் இல்ல? இதை சொன்னேயா? இது பத்தி சமாச்சாரம். ஐயோ பயணிலாம், ஒரு லிமிட் இல்ல பிரதேசி. தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா, உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிட, நாங்க கைலலி சாப்பிடறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கைலலி சாப்பிடற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது, இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு.
முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். இங்கப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டா ராசா. யாரு எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா என்ன வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? அப்பா நீங்க ஒரு நாள் பூரா அவ்வளவு இருக்குமோ? ஒரு நாள் அண்ணையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்ய. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கவுதாறு கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு கொஞ்சம் என்னத்த புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திருச்சு கட்டிருக்கேன். வருஷத்துக்கு ஒருக்கு இருக்கிட்ட சிக்கிறானா சாமி? என்னையுமே குறி வச்சு வந்தாலும் என்னடா பண்றது? உனக்கு சாண பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறுகிரு 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 சுத்தி நில்லு பாப்பா, ரெண்டு செகண்ட்ல சாண பிடிச்சற உனக்கு. என்ன மலையும் காணும் ஆளையும் காணும்? மலைய சாண பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ மலையை களவாண்டான், மலையை களவாண்டான். என்ன சொன்னாரம் செய்யும் தெரியும் எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கானி பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறா பாருமா, பேச்சு ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான். ஐயோ அக்கப்பா பாருப்ப, வேடிக்கை படுறான். என்ன பண்ண போறேன் போறேன் யாருக்கு? ஏன் உனக்கு தான் போய் வேலையா படுறா? இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத, என் முழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங் என்ன அப்படினா? யாருக்கு தெரியும்? திரும்பு டேய், ஆட சும்மா இருப்பா, ஆட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருக்கறடா. ஏய் என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்க தான வச்சே, ஒண்ணுமில்ல பெருசு. கத்தியில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான் ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். டேய் உன்ன கேட்டாரா? அவரு கேட்டாரா? என்ன சின்ன பிள்ளைதரமா இருக்கு ராஸ்கல். நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி கிடைச்சதாடா?
போய் மூஞ்சிய குடுத்து அவர் தொழில பழக விட மாட்டிட்டாங்களே அன்னைக்கு. மலங்கினது மங்காது வெட்டினது வெட்டாது துரு பிடிச்சது துப்பு கெட்டது அம்பட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. என்னமா தேடிட்டு இருந்த? எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு குடுத்துருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுட்ட. அருவாமனையே கடிச்சு தின்னா எப்படி? ஊர்ல போய் பத்து பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை அவரம் விளங்கும். சரி சரி, சீக்கிரம் தீட்டி குடு. ஏமா, இத தின்னா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளம் வேலை பாக்குறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும்? அரு சரி சரி, சீக்கிரம் சாண பிடிச்சு வையு. கொள்ள பயல்களை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுற தீட்டி. திருஷூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு குடுக்கணும், அதாவது சாணை பிடிச்சு குடுக்கணும். அதுக்கு தலடா ஊர் ஊரா நாயா அலையறேன். இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகுமாடா. 80 ரூபா. என்னடா ஏமுஞ்சிட்டு வாங்கிக்க. இது சப்போர்ட்ல அப்படியே தாட்டிக்கிட்டு ரெண்டு கண்ணையும் முடி ரெண்டு காதையும் பொத்து. எதுக்கே? டேய், சாணம் பிடிக்கும் போது தீப்புரி கண்ணுல விழுந்துரும், சத்த காதல கிடைச்சா பல்லு குசி எல்லா பண்ணும் குட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. கொடுக்கு பேச்சுடா பேச்சு. கட்டிருச்சு கட்டிருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா? நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா, எப்படா போவே? உள்ள பாதி பீங்க அறுக்கும் போட்டு இருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. மறந்து போச்சு, கை நீட்டு வலையில வச்சுக்கிறாரு. உனக்கு தான் பணம் தானே, கொஞ்சரு. மொத்தத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. என்னடா
உங்களை கையெடுத்து கூப்பிடுடா, என்னை வெட்டிப்படாடா, அவர் அப்பராடிடா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, சாமி சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்ன வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா? இந்த கொடுமைய கேளியா, ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினதப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேக்குறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா ஐயாயா? நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான் உன் பங்காளி, சமுத்திரமா மூத்திரமா? அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப கொண்டு மூக்கு செதறி போவோம். நல்லா பண்ணிருக்கோம் பாரு. ஆமா, அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? நம்ம பட்டாளத்துக்காரங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. ஆமா, அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான். யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கலாம்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உடச்சுற மாதிரி உடச்சி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்ப ஒண்ணு கட்டு போடலாம். அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடுறா. யார் வந்து கலெக்டரா? அவர் இருக்கு, இங்க வர்றாரு. நீங்க தேடி இருக்கீங்களே, அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? அப்ப வீட்டுல பேர் மருந்து பத்தி என்ன? இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாணம் பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கலெக்டர் உன நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு தலைவர் ஜில்லா எந்திர முடியுமா? அந்த கலெக்டர் அதை பத்தி பாத்துக்கிட்டா என்ன பிளேட்டே மாத்திர இல்ல. பால் பாண்டி. என்னது பால் பாண்டி? எடுத்து